ஹலோ குக்கீஸ், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே உங்களோட ஆசமான கமெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்டை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேம்ப் ஃபயர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்ட் வித் மை அப்சர்ட் ஸ்கில் அப்படின்ற அனிமே சீரீஸோட பார்ட் டூவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரீஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் குக்கிலக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. என்று மறக்காமல் ஜெய் பாகுபல் என்ற கமெண்ட்டும் பண்ணிடுங்க. வெல்கம் டு குக்கிலக்கி. லாஸ்ட் சாப்டரில் நம்மளோட ஹீரோ எப்படி இந்த ஒரு அதர் வேர்ல்டுக்கு வந்தான் அண்ட் எப்படி அவனுக்கு அட்வென்ச்சரர் கில்ட் அண்ட் மர்ச்சன்ட்ஸ் கில்ட்ல கார்டு வாங்கிக்கிட்டு இப்போ அவனோட அட்வென்ச்சரரை ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்றது தான் பார்த்தோம். அண்ட் இப்போ என்ன நடக்குதுன்னா, அவன் வேற ஒரு கண்ட்ரிக்கே போயிட்டான். அந்த கண்ட்ரில போயிட்டு இவன் தங்கணும் இல்லையா, தங்கறதுக்கு ஒரு இடத்தையும் பார்த்துட்டு அவனுக்கு புதுசா கிடைச்சிருக்க அந்த ஃபெமிலியர் வுல்ஃப ஒரு பத்திரமான இடத்துலயும் வச்சுக்கிட்டு, ஓகே எப்படியும் நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிரும், ஃபர்ஸ்ட் சாப்பாடு செஞ்சுட்டு என்னோட ஃபர்ஸ்ட் குவெஸ்ட் மெடிசினல் ஹர்ப்ஸ் எடுக்கிறது, இதை நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு வுல்ஃபுக்கு சூப்பரான ரைஸ் வித் மீட்டோட சமைச்சு கொடுக்குறான். அதை சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கு எனக்கு வேணும் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இவனுக்கா இந்த மாதிரி ஒரு சாப்பாடு ராமன நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு, எப்படியோ பிடிச்சிருக்கோ இல்லையோ இந்த வுல்ஃப் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும் போது இவனுக்கும் லைட்டா ஹாப்பியா தாங்க இருக்கு. சரி ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் நம்ம அந்த மெடிசனல் ஹர்ப்ஸ் போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டுக்கு போறான். அங்க பார்த்தா இவனுக்கு தேவைப்படுறது மட்டும் இல்லாம நிறைய ஹர்ப்ஸுமே இருக்கு. சரி, இதுக்கு நமக்கு எப்படியாச்சும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ட்டு அந்த ஃபீல்டுல இருக்க நிறைய ஹர்ப்ஸ் இவன் தேடிட்டு இருக்கும் போது, ஓகே ஓகே இந்த வேலை எல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்ட்டு வுல்ஃப், நான் ஹன்ட் பண்ண போறேன், அப்பதான் நீ எனக்கு நிறைய மீட் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு இது ஹண்டிங்க்கு போயிடுதுங்க. இவனும் சரி வுல்ஃப் வர்றதுக்குள்ள நாம அதுக்கு சமைச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த மீட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஃபுட் ஒண்ணு கிரியேட் பண்றான். அதை அவன் சமைச்சிட்டு இருக்கும் போதே வுல்ஃப் வந்துருது. அது அகைன் ராக் பேர்ட் அப்படின்ற ஒரு மான்ஸ்டரை கில் பண்ணி கொண்டு வந்திருக்குங்க. அண்ட் இந்த வுல்ஃப் நம்மளோட ஹீரோவை தனியா விட்டுட்டு போதே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஏன்னா நம்மளோட ஹீரோக்கு எந்த ஒரு மேஜிக் ஸ்கில்லும் கிடையாது, ஃபைட்டிங் ஸ்கில்லும் கிடையாது. இது நம்ம வுல்ஃபுக்கு நல்லாவே தெரியுங்க. அது என்ன பண்ணுது, போறதுக்கு முன்னாடி சரி என்னோட மேஜிக்க உனக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஷீல்டு மாதிரி ஒன்ன போட்டுட்டு போகுது. இந்த ஷீல்டை தாண்டி ஒரு பர்டிகுலர் இம்பாக்டுக்கு அப்புறம் எதுவுமே ஒன்னு அட்டாக் பண்ணாது. சோ நான் ஹண்டிங் போற வரைக்கும் நீ உன் வேலையை பாருன்ட்டு கிளம்பி போயிருந்தது. சோ அது வர வரைக்குமே நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே ஆகல. அண்ட் சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. இவங்க ரெண்டு பேரும் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு சிட்டிக்குள்ள போறாங்க. சரி சிட்டிக்குள்ள நீ நடந்து போனா ரொம்ப என்ன லேட் ஆகுற, நீ ஏமல ஏறிக்கோ நான் உன்ன கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இவன் உயிரையே எடுக்கிற அளவுக்கு ஸ்பீடா கூட்டிட்டு போயிட்டு சிட்டிக்குள்ள விட்டுடுதுங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, நேத்து நம்ம மர்ச்சன்ட் கில்ல உப்பும் பெப்பரும் விட்டோம், இப்போ நம்மளோட வுல்ஃப் நமக்கு நிறைய மான்ஸ்டர்ஸ் கொண்டு கொண்டு வந்திருக்கு, இதை நம்ம போய் விக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வென்ச்சரர் கில்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி நம்ம மீட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னதுமே அங்க புட்சர் வராங்க. இவரு என்ன பண்ணுவாருனா, இவன் கொண்டு வர அந்த மான்ஸ்டர்ஸ் கிளீன் பண்ணி மீட்டை இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் அது கிட்ட இருக்க எக்ஸ்பென்சிவான பொருள் இருக்கும் இல்லையா, பல்லு ஹார்ன்ஸ் அதோட ஸ்கின் இந்த மாதிரியான மணியா மாத்திர பொருட்களை அவங்க எடுத்துப்பாங்க. அண்ட் அதுக்கு ஈக்குவலான மணிய இவனுக்கும் கொடுத்துருவாங்க. அண்ட் இதை பண்றதுக்கு இவன் காசு எதுவும் கொடுக்க வேண்டாம், அட்வென்ச்சரர் கில்ட்ல இவன் இருந்தாலே போதும். சரி இவரு ரொம்ப ஸ்கில்டா இருப்பாருன்னு சொல்லிட்டு இவன் கிட்ட இருக்கிற கொஞ்சம் மான்ஸ்டர்ஸ் தூக்கி அவங்க கிட்ட கொடுப்பாங்க. பார்த்தா மலை போல குவிஞ்சு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம இவரே பார்க்காத நிறைய மான்ஸ்டர்ஸ் அதுல இருக்கும், அதுல பெரிய ஆர்க்ஸ் எல்லாம் கூட இருக்கும். இவன் இதை எப்படி சமைக்கிறதுன்னு யோசிப்பான். என்னதா இருந்தாலும் இதெல்லாம் மான்ஸ்டர்ஸ், இது எப்படி நம்ம சாப்பிடுறது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அங்க இருக்கவங்க சொல்றாங்க, இது மோர் லைக் போர்க் மாதிரி தான் இருக்கும், அதுவும் ஹை குவாலிட்டி போர்க். நான் இதை உங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கிளீன் பண்ணி உங்களுக்கு நான் மீட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒன்னே ஒன்னத்தை மட்டும் கிளீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரி கிளீன் பண்ணி கொடுத்ததும் வேற என்ன வேலை, சாப்பிடுறது மட்டும்தான வேலை. அவன் உடனே என்ன பண்றான், அந்த போர்க்க தின்னா கட் பண்ணி சால்ட் பெப்பர் எல்லாம் போட்டு அதை நல்லா பேன்ல போட்டு வறுத்தெடுக்கிறாங்க. எடுத்த உடனே அது ரொம்ப கிறிஸ்பியா வருது. அந்த கிறிஸ்பினஸோட நம்ம வேர்ல்டோட சாசஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம வுல்ஃபுக்கு கொடுக்கறாங்க. அது ஸ்லர்ப் ஸ்லர்ப் ஸ்லர்ப்னு சொல்லிட்டு ரொம்ப டெலிஷியஸா இருக்கு, எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை ஆசை ஆசையா சாப்பிட ஆரம்பிக்குது. எப்படி வேட்டையாடணும் அப்படின்றத மறந்து ஒரு போர்க் அப்படின்னு சொல்லியே அதை சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. சரி இப்ப
டைம் ஆயிடுச்சு, நம்ம திருப்பி அந்த புட்சர் கிட்ட போயிட்டு என்னென்ன மீட்ஸ் எல்லாம் அவர் ரெடி பண்ணி வச்சிருக்காருன்னு போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. பெரிய புதையல் மாதிரி குவிஞ்சு கிடக்குங்க. ஆனா அவர் எல்லாத்தையுமே சூப்பரா கிளீன் பண்ணி வச்சிட்டாரு. அது கிட்ட இருக்க பொருட்கள் எல்லாமே இந்தந்த பொருள் எல்லாம் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் ஸ்டோனையுமே கொடுக்கறாரு. இது ஹை லெவல் மான்ஸ்டர்ஸ் கிட்ட இந்த ஸ்டோன்ஸ் கிடைக்கும், இதெல்லாம் ரொம்ப அதிகமான பிரைஸ் இதுக்கு நாங்க பே பண்ணுவோம். சோ நீங்க இந்த மாதிரி மேஜிக் ஸ்டோன்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா எங்ககிட்ட கொடுங்க, நாங்க அதுக்கு ஈக்குவலான பிரைஸ் உங்களுக்கு பே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த உல்ஃபை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ இதை எதையுமே வேட்டையாடல, வேட்டையாடுறது எல்லாமே நம்மளோட உல்ஃப் தாங்க. சோ நீங்க நிஜமாவே ஃபென்ரீர் உல்ஃபை வச்சிருக்கீங்க, இது வேற லெவல் ஆசம்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப ஜாலியாவே பேசுறாரு. சரி நம்ம நம்ம வேலையை முடிச்சிட்டோம், நம்ம கிட்ட இப்ப சாப்பிடறதுக்கு தேவையான நிறைய மீட்ஸும் இருக்கு, கையில நிறைய காசும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு எம்டியான ஒரு கிரவுண்ட் கிட்ட போறான். அண்ட் நம்ம ஹீரோ என்ன சொல்றான், உன்னாலதான் எனக்கு இன்னைக்கு இவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு, சோ நான் உனக்கு ஒரு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் க்ரோசரி ஓபன் பண்ணி எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி நம்மளோட உல்ஃபுக்கு நாக்குல எச்சி உருதுங்க. சரி எனக்கு சமைக்கிற அளவுக்கு இப்ப ஸ்ட்ரென்த் இல்ல, உனக்கு டைரக்டாவே ஃபுட் ஆர்டர் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு நிறைய கட்லெட்ஸ் மாதிரி மீட்ல கிரன்ச்சியா இருக்கிற ஜூசியா இருக்கிற டிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி கொண்டு வரான். அண்ட் நம்மளோட உல்ஃபுக்கு ரொம்பவே பிடிச்சிடுதுங்க. இதே மாதிரி நிறைய ட்ரீட்ஸ் வேணும்னா நான் நிறைய ஹன்ட் பண்ணா இவன் நம்மளுக்கு நல்லா சமைச்சு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு இது சம ஆசையாவே இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நான் லாஸ்ட் எபிசோட்லயே சொல்லியிருப்பேன், இவனோட ஃபுட்டை யாரு சாப்பிட்டாலும் அவங்களோட பவர் வேற லெவல்ல இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. சரி சும்மா அப்ரைசல் யூஸ் பண்ணி பார்ப்போன்ட்டு உல்ஃப் கிட்ட யூஸ் பண்றான், அது வேற லெவல் பவர்ஃபுல்லா இருக்கு. சரி உன் ஃபுட்டை சாப்பிட்ட உடனே எனக்கு ரொம்ப போர் புரியணும்ன்ற ஆசையை வந்துருச்சு, நீ நல்லா தூங்கு, நான் உனக்கு ஷீல்ட போட்டுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு உல்ஃப் கிளம்பிடுதுங்க. உல்ஃப் போன உடனே இவன் ஆன்லைன்ல பெட் எல்லாம் ஆர்டர் பண்ணி நான் நிம்மதியா தூங்குறேன்பா அப்படின்ட்டு இவனும் தூங்க ஆரம்பிச்சிடறான். நம்மளோட உல்ஃப் சும்மா இல்லங்க, காட்டுக்குள்ள போயிட்டு இதோட பவரை யூஸ் பண்ணி மின்னல்லாம் வர வச்சு தூரமா இருக்கிற மான்ஸ்டர்ஸையும் அடிச்சிடுது. அது மட்டும் இல்லங்க, பெரிய நைட்மேர் மாதிரி மான்ஸ்டர்ஸ்க்கு இந்த உல்ஃப் மாறுது. அங்க ஆர்க்ஸ் எல்லாம் இருக்காங்க, அந்த ஆர்க் எல்லாம் ஒரே ஒரு ஃபீட்டை மட்டும் வச்சாலே போதும் அந்த அதிர்வெளியே அவங்க எல்லாருமே அவுட் ஆயிடுறாங்க. ஆர்க் எல்லாமே செத்த உடனே அந்த ஆர்க்கு ஒரு மாஸ்டர் ஜெனரல் இருக்கும்ல, அவ்வளோ பெரிய மான்ஸ்டரை நம்மளோட உல்ஃப் ஒன்னும் இல்ல நீ எல்லாம் ஜுஜுபி அப்படின்னு சொல்லியே கொண்டுடுதுங்க. ஓகே இந்த லெவல் மான்ஸ்டர்ஸ் தான் நீ அழிக்கிறன்னு பார்த்தா அங்க ஒரு ஷிமரா வருது, அந்த ஷிமராவை ஒரே அடியில போட்டு தள்ளிட்டு வருதுங்க. நம்மளோட ஹீரோ ஓகே ஒரு சூப்பரான காலையில நம்ம கண் விழிக்க போறோம் தூக்கத்துல இருந்து எழுந்து நின்னா அவன் கண்ணு முன்னாடி எக்கச்சக்க மான்ஸ்டர்ஸ கொண்டு வந்து நம்மளோட உல்ஃப் போட்டிருக்கு. அதுக்கப்புறமா நம்மளோட ஹீரோ கிட்ட கியூட்டா என்ன தெரியுமா கேக்குது, ஓகே நான் நிறைய மான்ஸ்டர்ஸ கொண்டு வந்திருக்கேன் பாத்துட்டியா அப்படின்னு கேக்குது. ஆமா பாத்துட்டேன் இவ்வளவு மான்ஸ்டரை வச்சு நான் என்ன பண்றதா மீட்டு, ஓகே ஆமா மீட் தான் கிடைக்க போகுது, மீட் மட்டும் கிடைக்காது மேஜிக் ஸ்டோனும் கிடைக்கும், நான் அப்படிப்பட்ட மான்ஸ்டரை தான் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொன்னா, ஓகே ஸ்டோன்ஸ் உனக்கு கிடைக்குதுன்னா அதை வச்சு பணம் கிடைக்கும்ல? ஆமா பணம் கிடைக்கும், அப்போ பணம் கிடைச்சா எனக்கு நீ ட்ரீட் வைப்பல்ல, சோ எனக்கு ட்ரீட் வை பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்மளோட உல்ஃப் கேக்குது. இவனா காண்டாகிறான், ஏய் இவ்வளோ மான்ஸ்டர்ஸ் நீ கொண்டு வந்து கொடுத்துருக்க, இதையே நம்ம 10 வருஷத்துக்கு சாப்பிடலாம் போல இருக்கு, இப்ப என்கிட்ட ட்ரீட்டா கேக்குற, இன்னைக்கெல்லாம் ட்ரீட் எல்லாம் கிடையாது, எனக்கு தோன்றப்பதான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்றான். சரி ஓகே இன்னைக்கு நீ பொழைச்சுப்போ, ஆனா இருந்தாலும் எனக்கு இப்ப பசிக்குது உடனே சமைச்சு கொடுன்னு சொல்லிட்டு இருங்க. இவனும் என்ன பண்றான், இந்த நாளை அழகா தொடங்கி இவன் ஆல்ரெடி வச்சிருக்க மீட்ஸ்ல லெமன் ஜூசஸ் அண்ட் இன்னும் லெமன் சாசஸ் எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான மீட்டை உல்ஃப் கிட்ட தரான். உல்ஃப் அதை பண்டெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இது ரொம்ப சூப்பரா இருக்கு, மீட் ரொம்பவே டேஸ்டியா இருக்குன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு முடிக்குதுங்க. சாப்பிட்டு முடிச்சதுமே என்ன பண்ணுதுன்னா, ஓகே உனக்கு ஃபைட்டிங் ஸ்கில் நீ ஜீரோல இருக்க, நான் உனக்கு மேஜிக் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றேன், என்னோட மேஜிக் ஏர் அண்ட் நீ வந்துட்டு உன்னோட மேஜிக்கை நீ யூஸ் பண்ணி பாரு, மேஜிக் உனக்குள்ள ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு ஃபைட்டிங் சொல்லித்தர பாக்குது. ஆனா நம்மளோட ஹீரோவோட ஸ்கில் ரொம்பவே பெத்தட்டிக்கா இருக்குங்க. ஃபயர் பால் விட சொன்னா என்னமோ சின்ன தீப்பொறி மாதிரி விடுறான். சரி நீ ரொம்ப ரொம்ப கேவலமா பவர் யூஸ் பண்ற, இருந்தாலும் நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவன் ஃபயர் பால் டெக்னிக் எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக்கிட்ட உடனே ஒரு காப்ளின்ஸ் இருக்கிற கூட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. கூட்டிட்டு போயிட்டு இங்க பாரு இந்த காப்ளின்ஸை நீ தான் அடிச்சாகணும், நான் உனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டோன்னே ஏ இதெல்லாம் என்னால பண்ண முடியாது எனக்கு பயமா இருக்குன்னு இவன் சொல்ல, அது உடனே கத்த ஆரம்பிச்சிருச்சு. அதை கேட்ட உடனே காப்ளின்ஸ் எல்லாமே இவன் பக்கம் திரும்பிடுது அண்ட் உல்ஃப் இவனை விட்டு ஓடியும் போயிடுதுங்க. அது
அதுக்கப்புறம் ஓகே வேற வழி இல்லை, நம்மளோட ஃபயர் மேஜிக்கை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும்ன்ட்டு அந்த காப்ளின்ஸ் மேலே இவனால முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்றான். அண்ட் அப்போதான் இவனுக்கு தெரிய வருது ஷீல்டு இன்னும் ஒர்க் ஆகுது, சரி நம்ம கிட்ட இருக்கிறதுல பெரிய ஃபயர் பாலா யூஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண உடனே நிறைய காப்ளின்ஸ் இறந்து போயிடுது. ஓகே நம்ம வின் பண்ணிட்டோம் நினைச்சா இவன் மயக்கடிச்சு விழுந்துடுறான். அப்புறம் தான் தெரியுது இவனை கொல்றதுக்கு நிறைய காப்ளின்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா அந்த இடம் பெரிய காப்ளின் இருக்கிற கூட்டம். அண்ட் இவன் கண்ணை மூடுறதுக்குள்ள நம்மளோட உல்ஃபும் அங்க வந்துருது. எழுந்து பாக்குறான், பார்த்தா உல்ஃப் மட்டும் இருக்கு, காப்ளின்ஸ் எதுவும் இல்லை. இவன் அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்துக்கிறான், ஐயோ நான் சாக போறேன்ட்டு. ஆனா நம்மளோட உல்ஃப் ஆல்ரெடி இவனை காப்பாத்திடுச்சுங்க. சரி உனக்கு இப்ப அகைன் இந்த காப்ளின்ஸ் கிட்ட இருந்து மேஜிக் ஸ்டோன் கிடைச்சிருக்குல்ல, சோ எனக்கு அந்த ட்ரீட் எங்கன்னு கேட்கும் போது இவன் உடனே எனக்கு பசிக்குது சாப்பாடு கூடன்னு இது சொல்ல, ஏன்பா நான் எவ்வளோ எக்ஸாஸ்டடா இருக்கேன், மேஜிக்கும் எனக்கும் ரொம்ப செட் ஆகல, ஆனா ஏதோ ஒண்ணு ஃபயர் மேஜிக் என்னோட ஸ்கில்ல இப்ப ஆட் ஆகிருக்கு, நான் உனக்கு ஆர்டர் பண்ணியே தரேன்னு சொல்லிட்டு இவன் ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணி நம்மளோட உல்ஃபுக்கு தராங்க. இது வரைக்கும் நம்மளோட உல்ஃப் ஸ்வீட் என்ற ஒன்ன சாப்பிட்டதே இல்ல, சாப்பிட்ட உடனே இது ரொம்பவே சுவையா இருக்கு, இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த கேக்ஸ் அண்ட் பன்ஸ் ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுதுங்க. ஹே நீ இவ்ளோ ஸ்வீட் சாப்பிடாத, சாப்பிட்டீனா உனக்கு டயபெட்டிஸ் தான் வரும். இல்ல இல்ல எனக்கு எந்த நோயுமே வராது, ஏன் நீ இவ்ளோ கான்பிடண்டா பேசுற அப்படின்னு ஹீரோ கேக்க, அப்பதான் உல்ஃப் சொல்லுது, இங்க பாரு எனக்கு விண்டோட பவர் இருக்கு, த காடஸ் ஆஃப் விண்ட் எனக்கு பிளெஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க, அந்த பிளெஸ்ஸிங் இருந்தா எந்த ஒரு பாய்சனும் சரி எந்த ஒரு நோயும் சரி என்ன தீண்டவே தீண்டாது. எனக்கு அவங்களோட பிளெஸ்ஸிங் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நான் வேற லெவல் பவர்ஃபுல், அண்ட் அவங்களோட பிளெஸ்ஸிங் கிடைச்சதுக்கு அப்புறமா எனக்கு எந்த ஒரு நோயும் வந்ததே கிடையாது, என்ன எப்பவுமே அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ நீ என்னோட ஹெல்த் பத்தி எல்லாம் கவலைப்படாத, நான் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம்னு சொல்றாங்க. இத கேட்டதுமே நம்மளோட ஹீரோக்கு வா அப்ப எனக்கும் ஏதாச்சும் பிளெஸ்ஸிங் கிடைச்சா நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு, ஹே காட் புத்தா ஓகே உனக்கு என்ன பேர் இருக்கோ நீயே வச்சுக்கோ, ஆனா எனக்கும் ஒரு பிளெஸ்ஸிங் கொடுங்கன்னு சொல்லிட்டு இவன் இங்க இருந்து வானத்தை பார்த்து கத்துறான். அப்பதான் ஒரு அழகான ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க, ஆனா அவங்க யாருன்ட்டு இப்போதைக்கு நமக்கு காட்டவும் போறது இல்ல. சரி ஓகே நம்ம நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் கண்ட்ரிக்கு போலான்னு சொல்லிட்டு வேற ஒரு கண்ட்ரிக்கு போறான். இந்த உல்ஃப பார்த்த உடனே எல்லாருமே இவன் யாரோ இன்ட்ரூடர்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க. அப்பதான் இவன் உடனே கில்டோட கார்டை எடுத்து காமிக்கிறான், ஓகே நீ நார்மலான பர்சன் தானா, அப்புறம் இந்த உல்ஃபனோட ஃபெமிலியர் போலயே, இது கிரேட் உல்ஃப்னு நினைக்கிறேன், சரி இந்த உல்ஃப் இங்க வந்து என்ன டேமேஜ் பண்ணாலும் அது எல்லாத்துக்குமே நீதான் பொறுப்புன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு இவனை இதுக்குள்ள விடுறாங்க. இவனும் உள்ள போறான். அண்ட் நம்மளோட உல்ஃப் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துல ஃபுட் எல்லாம் இவனுக்கு வச்சுட்டு நீ இங்கேயே இரு நான் இங்க போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டிராவல் பண்றதுக்கு மேப்ப தேடிக்கிட்டு இருக்காங்க. சரி மேப் லைப்ரரியில இருக்குன்னு போய் பார்த்தா இது கண்ட்ரியோட சீக்ரெட், நான் உங்களுக்கு மேப் எல்லாம் தரவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சரின்ட்டு அங்க இருக்கிற பார்க்குள்ள போறான். பார்க்குள்ள போனா நிறைய பேர் இவன் கிட்ட அடிதடி சண்டன் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவன் உடனே இந்த ஜென்டில்மென்ஸ்க்கு நீங்க கொஞ்சம் ஆல்கஹால் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த மேப் எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னோடனே அது ஸ்டேட் சீக்ரெட், ஆனா இருந்தாலும் எங்க கிட்ட ஒரு மேப் இருக்கு, நீ கோல்டு காயின்ஸ் கொடுத்தீனா கண்டிப்பா நான் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொன்னோடனே இவனும் கோல்டு காயினை கொடுத்து அந்த மேப்பை வாங்கிடுறான். அதை வாங்கின உடனே அந்த ஹோல் பாரே சிரிக்குது, ஏன்னா இது அட்வென்ச்சரர் கில்டில் நீங்க இருந்தீங்கன்னா இந்த மேப்பை ஃப்ரீயாவே தருவாங்களாம், ஆனா இது நம்ம ஹீரோக்கு தெரியாம ஃபர்ஸ்ட் டேவே அந்த கண்ட்ரில நல்லா ஏமாந்துட்டாங்க. சரி ஏமாந்தமோ இல்லையோ நாம நம்மளோட வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு உல்ஃப கூப்பிட்டுக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அந்த மேப்பையும் யூஸ் பண்ணி இப்போ தன்னோட நெக்ஸ்ட் அட்வென்ச்சருக்குள்ள போறான். அண்ட் நம்மளோட ஹீரோக்கு இந்த ஒரே ஒரு உல்ஃப் மட்டும் தான் ஃபெமிலியரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல அந்த காடஸ் நம்மளோட ஹீரோக்கு பிளெஸிங் தருவாங்களா, இது எல்லாத்தையும் பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you so much for watching guys. Arigato. Bye.